ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மல்லிகைப்பூ தோட்டம் எப்படி வளர்க்குறது, அதோட பராமரிப்பு முறைகள், அடுத்து பூக்களை எப்படி பறிக்கிறதுன்னு பார்க்கலாம். மல்லிகைப்பூ செடியோட லைஃப் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7 to 10 வருஷம் வரலாம். அதில் நீங்கள் பூ பறிக்கலாம். இந்த மல்லிகைப்பூ வருடத்திற்கு 3 மாதம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் எடுக்கும். ஏன்னா நவம்பர் டிசம்பர் ஜனவரி மாதங்களில் பார்த்திங்கன்னா மழை பனி இது எல்லாம் ஒன்றா வரும். அதனால் லேண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈரமாக போயிடும். அதனால் பூக்கள் சரியாக வராது. செடி பார்த்திங்கன்னா இலைகளும் கருகி போயிடும். அதனால தான் அந்த மாதங்களில் செடியை கட் பண்ணி விட்ருவாங்க மேலே மட்டும். மற்ற அனைத்து மாதங்களையும் பார்த்திங்கன்னா பூ நல்லாவே எடுக்கும். அடுத்து இதோட வளர்ப்பு முறைகளை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மல்லிகைப்பூ செடி எப்படி பதியம் கொண்டு வராங்கன்னு பார்க்கலாம். எப்படின்னா, ஒரு 5 வருஷம் செடியில் சைடில் கிளைகள் இருக்கும். அந்த கிளைகளை துண்டு துண்டாக நறுக்கிட்டு மணல் அதிகமாக உள்ள பகுதியில் இந்த குச்சிகளை நட்டாங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே இந்த பதியம் முளைச்சிரும். இந்த மாதிரி செடியோட கிளைகளை நல்லா கட் பண்ணிக்கோங்க. செடியோட அடியில் பார்த்திங்கன்னா கொடியெல்லாம் போகும், அதெல்லாம் கூட கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண அந்த கிளைகளை பார்த்திங்கன்னா துண்டு துண்டாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ஊன்றுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த பதியத்தை பறித்து எடுத்துக்கோங்க. இந்த பதியம் பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் அந்த சைடெலாம் ரொம்ப கிடைக்கும். அடுத்து இந்த பதியத்தை எப்படி நடுறதுன்னு பார்க்கலாம். மல்லிகைப்பூ பதியம் நடுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் நிலத்தை ஃபஸ்ட்டு டிராக்டர் விட்டு ஒரு தடவை உழுதுருங்க. அதுக்கடுத்து ஆட்டுக்குப்பை மாட்டுக்குப்பை இருந்துச்சுன்னா கொட்டிட்டு இன்னும் 2 டைம் உழுதுக்கோங்க. நல்லா அப்படி உழுகிறனால களைகள் எதுவும் இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போ பதியம் ஊன்றதை ஆரம்பிக்கும். பதியத்தை குழி வெட்டி தான் ஊண்டணும். போதும் போதும் குழி வெட்டிக்கணும். அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு பதியம் ஊண்டணும். ஒரு குழிக்கு பார்த்திங்கன்னா 5 to 4 பதியம் கூட வச்சுக்கலாம். ஏன்னா அப்போ தான் ஒன்று காஞ்சி போனாலும் இன்னொன்று தெளிஞ்சுக்கும். பதியம் ஊண்டிட்டு கண்டிப்பாக தண்ணி பாய்ச்சணும். அதுக்கு வாய்க்கால் ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு வரப்பை பிரிச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் தண்ணி ஈஸியாக பாயும். வாரத்துக்கு ஒரு தடவை தண்ணி விட்டால் போதும் இந்த பதியத்துக்கு. அதுக்கப்புறம் வரும் களைகளை மட்டும் கொத்தி கொத்தி விட்டுருங்க. களைகளை மட்டும் வராமல் இருந்துச்சுன்னா பதியம் சீக்கிரமாக வந்துடும். இப்போ உங்கள் பதியம் நல்லா வளர்ந்துருச்சு. 2-3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா எப்படி பராமரிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி தண்ணி பார்த்திங்கன்னா மாதத்துக்கு 1 to 2 தடவை பார்த்துனாலே போகும். ஏன்னா ரொம்ப ஈரம் கட்டுச்சுன்னா பூ அளவுக்கு இருக்காது. அதனால தான் மழை சீசன் தண்ணி சீசனும் போது பூ அந்தளவுக்கு வர்றதில்லை மல்லிகைப்பூ. அதனால் மாதத்தில் 1 to 2 தடவை தண்ணி பாய்ச்சினாலே போதும் இந்த மல்லிகைப்பூ. அடுத்து உரம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த உரம் பார்த்திங்கன்னா மாதத்துக்கு 1 தடவை கண்டிப்பாக போடணும். ஏன்னா அப்போ தான் செடி நல்லாயிருக்கும். தலையிறதுக்கு பார்த்திங்கன்னா யூரியா இது மாதிரி உரம் போடுங்க. டிஏபி பாக்டம்பாக்ஸ் இது மாதிரி போட்டிங்கன்னா செடி ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லா உரத்தையும் ஒன்றா கலந்துட்டு ஒரு கையளவு சும்மா செடியில் வேர்கள்கிட்ட படாமல் சுற்றி போடுங்க. ஏன்னா வேர்கள்கிட்ட போட்டிங்கன்னா காஞ்சி போயிடும். அதனால் சுற்றி ஓரமாக போடுங்க. அதுக்கப்புறம் நல்லா தண்ணி பாய்ச்சிருங்க. அடுத்து பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். மருந்து கண்டிப்பாக பார்த்திங்கன்னா மாதத்துக்கு
நாலு தடவைனாச்சும் கண்டிப்பாக அடித்தே ஆகணும், அதாவது வாரத்துக்கு ஒரு தடவை அடித்தே ஆகணும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பூச்சி நிறையா இருக்குது, அதனால் அடுத்து பூக்களை எப்படி பறிக்கிறாங்க அதை பற்றி பார்க்கலாம். மல்லிகைப்பூ பறிக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமான வேலை தான் சொல்லலாம். ஏன்னா காலைல பறிக்க ஆரம்பம் சாயந்தரம் வரலாம் ஆயிரும். காலையில் வெளியில் 4 மணிக்கெலாம் பூ பறிக்க போயிடுவாங்க. ஏன்னா பூ வர வர விலை குறைஞ்சிரும், அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் எடுக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்ல ரேட்டுக்கு போகும். இந்த மல்லிகைப்பூ பறிக்கிறதுக்கு ஒரு மடி கட்டுவாங்க, பழைய துணியை எடுத்து கட்டிக்குவாங்க. அதுக்கப்புறம் பூ பறிக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் நல்லா வெள்ளை கலரில் பார்த்தீங்கன்னா பூ இருக்கும், அதை மட்டும்தான் எடுக்கணும். அரும்பு இருக்கும், அதை எடுத்துடாதீங்க. இதோட காம்போட பறிச்சிங்கன்னா இந்த திருச்சியில் இருக்க மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும், அதை முழுக்கையாக எடுத்திங்கன்னா அது மதுரை மல்லின்னு சொல்லுவாங்க. இதில் இந்த பூச்சி பூலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருப்பாக இது மாதிரி இருக்கும், அதெல்லாம் எடுக்காதீங்க. வெறும் வெள்ளை கலரில் இருக்க பூ மட்டும் எடுத்தால் போதும். இவ்வளோ தாங்க பூ எடுக்கிறது. நீங்களும் இது மாதிரி மல்லிகைப்பூ தோட்டம் வளருங்க, ஈஸியாக பணம் சம்பாதிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.